உலகத்திலேயே எத்தனையோ அப்பாக்கள் இருப்பாங்க. நான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அப்பாவை நினைக்கிறது புரட்சிகள எஸ்எஸ்சி ஐயா அவர்கள் தான். அந்த மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாது. ஒரு மகனை எப்படி செதுக்கி 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 அது எப்படி ஒரு ஒரு சிலையாக்கி அந்த சிலையை எப்படி மூலஸ்தானத்தை வைக்கிறது, அந்த மாதிரி தன் மகனை செதுக்கி பல கோடி மக்கள் ரசிக்கிற வணங்குற அளவுக்கு ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு சிலையை வச்சுருக்காரு. இன்றைக்கி இப்படி ஒரு அப்பாலாம் உலகத்தில் ரொம்ப அபூர்வம். நமக்குலாம் பொறாமையாக இருக்கும். நம்ம அப்பா நினச்சி அவங்க இன்றைக்கி இந்த படத்தை மீண்டும் படுத்த வாழ்த்து வந்திருக்காங்க. இந்த அவங்களுடைய வாழ்த்தே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆகிக்கிறோம். மீண்டும் திரைப்பட இயக்குனர் சரவணன் சுப்பையா அவர்கள் என் நெருங்கிய நண்பர், நட்புக்கு இலக்கணமானவர். அவர் சுற்றி ஒரு வட்டம் இருக்கும் நட்பு வட்டாரம், பல வருஷம் அப்படியே இருக்குது, அதே நட்பு அதே சிநேகம். ரொம்ப நல்ல மனிதர். மீண்டும் இந்த படம் எப்போ ரிலீஸாக இருக்க வேண்டியது, இவ்வளோ டிலே காரணம் என்னன்னே தெரில. நல்ல திறமையான இயக்குனர், நல்ல படம் எடுத்திருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு சிரமமாக இருக்குது. அது சினிமா கொஞ்சம் ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்கும் தயாரிப்பாளர் நினச்சா தான் முடியும். தயாரிப்பாளர் ஒற்றுமை வேணும். திமுகவில் இருந்து ஏடிமுக்கு பிரிஞ்ச மாதிரி, திமுகவில் இருந்து மதிமுக பிரிஞ்ச மாதிரி, அரசியலில் தான் கட்சியில் இருந்தால் ஒரு கட்சியாக பிரியும். இங்கே தயாரிப்பு சங்கமே அப்படி ஆகிப்போச்சு. அதுதான் இன்றைக்கி காரணம். தயாரிப்பு சங்கம் எல்லாம் ஒற்றுமையாகி ஒரு தீர்வெடுத்தால் தான் நம்ம நல்ல படங்கள் வெளிவரதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஹீரோ மேலே சில பிரச்சனை வருது, கேஸ் போடுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சில பிரச்சனை வருது, கோர்ட்டு கேஸும் போடுறாங்க. இது எல்லாமே எதுக்குன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது. ஏறத்தால 500-600 படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் தயாரிப்பு சங்கம் தான் கொஞ்சம் முடிவு எடுக்கணும். இன்றைக்கி வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர் அவங்க தான் இப்போ சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, லாபம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தியேட்டரில் கேன்டீனில் சம்பாதிச்சிடாப்புல, சில யூடியூப் சேனலில் படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க கூட சம்பாதிச்சுறாங்க. சினிமா வச்சு யாராவது சம்பாதிக்கிறாங்க, ஆனால் முதல் போட்ட தயாரிப்பாளர் தான் சம்பாதிக்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த எனக்கு இந்த மீண்டும் படத்தினால் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, எல்லாம் சென்டிமெண்ட்ரு படம், த்ரில்லர் எல்லாமே இருக்குது, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே தரமாக இருக்குது. இப்படி இந்த மாதிரி படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் கைவிடுக்கிறாங்க இல்லையோ, எங்கள் அண்ணன் பிடி செல்வம் குமார் அவர்கள், அவர் தான் ஆபத்து பாண்டவர், அவர் கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் 24 ரிலீஸு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரவண சுப்பியா அவர்கள் மீண்டும் 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 வெற்றி பெறுவார், மீண்டும் ஒரு வளம் வருவார். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.